அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறேன், கேக்குதா? கேக்குது கேக்குது. வணக்கம். கேக்குதுண்ணா? கேக்குது. நான் பேசுறது எல்லாத்தையும் கிளியரா கேக்குது இல்ல? ஆமானா இப்படி கை தூக்கி காட்டலாம். எஸ் அப்படின்னா கை தூக்கி காட்டலாம். உடன்படுறீங்களான்னு இடையில இடையில கேட்பேன், இப்படி கை தூக்கி காட்டலாம். ஓகேவா? இதுதான் உங்களோட எஸ்க்கு உண்டான சிம்பிள் நான் எடுத்துக்கிறது. ஓகேவா? ஓகே, டன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னைக்கு உங்களுக்கு இத ஒரு கிளாஸ் மாதிரி இல்லாம வாழ்க்கையோட உண்மைய ரொம்ப சிம்பிளா புரிய வைக்க போறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி நீங்க எங்க போனீங்கன்றது எனக்கு தேவையில்லை, யார பாத்தீங்கன்றது எனக்கு அவசியம் இல்லை, என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றது எனக்கு அவசியம் இல்லை. ஆனா நான் ஒரு விஷயத்த இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்குங்க. இதுக்கப்புறம் உங்களோட எல்லாரோட தேடலையும் இன்னைக்கே நிப்பாட்டிக்கங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சுக்கணும்னா என்னைக்கு ஒருத்தன் தேடலை நிப்பாட்டுறானோ அது வரைக்கும் அவனால உண்மைனா என்னன்றது தெரிஞ்சுக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? நீங்கள் தேடலை நிப்பாட்டும் வரை 100% உங்களால் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ளவே முடியாது. நீங்க இதுக்கப்புறமும் வெளியில வந்து கிளாஸ்ல இன்னும் யாராவது எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி தருவாங்க, வெளியில இன்னும் ஏதாவது கிளாஸ் போனோம், அவன் இன்னும் நம்ம 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டலாம், 15,000 ரூபாய் ஃபீஸ் கட்டலாம், 1,00,000 ரூபாய் ஃபீஸ் கட்டலாம், நீங்க 1,00,000,000 ரூபாய் கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்கனாலே எந்த குருவாலையும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. இது புரிஞ்சுக்குங்க. முதல்ல தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, எத்தனை 1,00,000,000 ரூபாய் கொடுத்தாலும் எந்த குருவாலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஞானம் என்பது அரை வினாடியில் தானாக நிகழ்வது, உங்களுக்குள் நிகழ்வது. யார் தொட்டு காமிச்சா வித்தையை சொல்லி தரலாமே தவிர, உணர்வை காட்டி கொடுக்கலாமே தவிர ஞானத்தை கொடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சோ வாழ்க்கை அப்படின்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாடம். இன்னும் நம்ம போய் ஏகப்பட்ட போராட்டங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கோம், இதை பண்றோம் அதை பண்றோம், கஷ்டப்படுறோம் கவலைப்படுறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த வாழ்க்கையோட நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு நான் வந்து இதை உங்களுக்கு ரொம்ப டிபிக்கலா ஒரு கிளாஸ் மாதிரி கொண்டு போய் உங்களை போட்டு போர் அடிச்சு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா இருக்கிறதுலயே இவ்வளவுதான் ஆன்மீகம், இதை தாண்டி ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு தன்மையை கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கிளாஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க தேடலை நிப்பாட்டினால் மட்டும்தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆயுட்காலத்தையாவது உருப்படியா பயன்படுத்தி உண்மையை பார்க்க முடியும். நீங்க இதுக்கப்புறமும் தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு முடிவு என்பதே கிடையாது. என்ன காரணத்தினால சொல்றேன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, எங்க உண்மை என்பது என்ன? பரபிரம்மம் ஆகிய கடவுள் அல்லது பரம்பொருள் அல்லது சிவன், விஷ்ணு, பெருமாள், பார்வதி, கிருஷ்ணன், எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க. அது எங்க தெரியுமா இருக்கு? அது எப்படி தெரியுமா இருக்கு? ஆழ்ந்த அமைதிக்குள்ள இருக்குது. ஆழ்ந்த அமைதி எப்படி? ஆழ்ந்த அமைதிக்குள்ள இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? கத்திட்டு இருக்கணுமா? நீங்களும் ஆழ்ந்த அமைதிக்குள்ள போகணும். இந்த நீங்க ஆழ்ந்த அமைதிக்குள்ள போயிட்டீங்கன்னாவே
எல்லாமே உங்களுக்கே புரிய வரும், உங்களுக்கு வேற யாருமே தேவையில்லை. ஆனா இந்த உண்மைய எல்லாரும் மறைப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உண்மைய சொல்லித்தரதுக்கு இன்னைக்கு யாரும் கிடையாது. இறைவன் என்பவன் ஜீரோ, சூன்யத்துல இருக்கான், பூஜ்யத்துல இருக்கான். அது பக்கத்துல போய் நம்பரை போடணும்னு நினைக்கிறீங்க? நம்பர் போட்டு நீங்க நம்பரை போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, சிக்க மாட்டானே அவன். மனித மூளைக்கும் மனித மைண்டுக்கும் அகப்படுபவனாக அவன் இருப்பானாயின் அவன் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க பாப்போம். அவன் நம்ம கால்குலேஷன் எல்லாம் தாண்டின கால்குலேஷன், வேற லெவல் கால்குலேஷன்ல இருக்கான். எங்கேயோ இருக்கான், எங்கேயோ. நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த பயிற்சி முறை வேணாலும் நம்ம பண்ணலாம், ஆனா எது சக்தி வாய்ந்த பயிற்சி முறையோ அதை உபதேசம் பெற்று நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும் போது நீங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் உங்களுக்கு தானா நடக்கும். இதுதான் மிகப்பெரிய ரகசியம், மிகப்பெரிய சூட்சமம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு வயசு வெறும் 28 வயசு தான் ஆகுது. 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நாத்திகன், ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஆத்திகன் ஆயிட்டேன். நீங்க ஏதோ ஞானம்ன்றீங்க, என்லைட்மெண்ட்ன்றீங்க, அப்படின்றீங்க, இப்படின்றீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு இவ்வளவு தூரம் பேச முடியுதுன்னா எப்படி பேச முடியுது? அனுபவமே இல்லாத ஒருவனால், உலக மயக்கத்துல இருந்த ஒருவனால் எப்படி இப்படி பேச முடிகிறது? சிந்தித்து பார்த்தீர்களா? விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய சூட்சமத்தை சொல்லித்தரேன், கேட்டுங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் சொல்லித்தர மாட்டாங்க. இவ்வளவுதான் ரகசியம். உங்களதின் மூச்சின் வேகம் குறையும் போது மனதின் வேகம் குறையும். மனதின் வேகம் குறையும் போது சொல்லித்தராத படிப்பெல்லாம் தானாக புரியும். அதான் விஷயம். இதத்தான் வள்ளலார் சொன்னாரு, ஆயக்கலைகள் 64 ஓதாமல் உணரப்பெற்றேன் அப்படின்னாரு. அவர் எந்த ஸ்கூலுக்கு போனாரு, யாரு சொல்லி தந்தாங்க? ஆனா மருத்துவத்துல சிறந்து விளங்கினாரு, நல்லா பாடல் பாடினாரு, அஷ்டமாசித்துகள் கை குடிச்சு அருட்பெருஞ்சோதியை பார்த்தாரு, தியானத்துல சிறந்து விளங்கினாரு, ஜீவகாருண்யத்துல சிறந்து விளங்கினாரு. யாரு சொல்லி தந்தது அவருக்கு? மேட்ரு என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க கான்செப்ட். வேகமா உங்க மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய மைண்டை எப்படி ஸ்லோ பண்ணி நிப்பாட்டுறதுன்னு தெரிஞ்சுன்னா சித்திகள் கைகூடிடும், அஷ்டமா சித்திகள் கைகூடிடும், சமாதி கைகூடிடும். அவ்வளவுதான் மேட்ரு. இது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த மொத்த வாழ்க்கையும் சிம்பிளா ஒரே லைன்ல சொல்றேன் கேட்டுங்க. இது வந்து ஒரு பசில் மாதிரி, இது ஒரு கேம், நல்லா புரிஞ்சுக்கங்க. திஸ் இஸ் அ பசில். ருபிக்ஸ் கியூப் பாத்திருக்கீங்களா? ருபிக்ஸ் கியூப், அந்த அந்த சதுர வடிவத்துல கலர் கலரா இருக்கும், சேர்ப்பாங்களே, பாத்திருக்கீங்களா? திருப்பி 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 சேர்ப்பாங்களே, அதுக்கு பேர் தான் ருபிக்ஸ் கியூப். பார்க்க கஷ்டமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா சேர்த்தோன்னே அது ஒரு கிளியர் ஆகி எல்லாமே ஒரே கலரா வந்துருது இல்லையா? அது போல இந்த மனித உடலில் ஆன்மா எனக்கூடியதை வைத்து இறைவன் அனுப்பிவிட்டான். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆத்மாவை எந்த வழியா பிரிச்சு எடுக்கிறதுன்றது தெரியணும். தப்பான வழியில ஆத்மா வெளியேறுச்சுன்னா மறுபடியும் அடுத்த பாடி எடுக்கும். இது உண்மையாவே இது ஒரு கேம் தான், இது பசில் தான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சூட்சமத்தை, இந்த ரகசியத்தை கத்துக்கிட்டு எந்த வழியா இந்த ஆத்மாவை வெளியேற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இவ்வளவு நாள் நாம் பிறந்து பிறந்து இறந்துகிட்டு இருந்தேன், எப்படி ஆத்மாவை பிரிக்கிறதுன்னு தெரியாம இருந்தேன். நவ துவாரங்கள் வழியாக, எந்த துவாரங்கள் வழியாக சென்றாலும் அடுத்த பிறவி என்பது உண்டு. இப்படி போச்சுன்னா பிறவி இருக்கு, வாயிலிருந்து வந்தா பிறவி இருக்கு, மூக்குல போச்சுன்னா பிறவி இருக்கு, வேற எந்த துவாரங்கள் வழியாக போச்சுனாலும் பிறவி என்பது உண்டு. இந்த உச்சி வழியா வெளியேறுச்சுன்னா அடுத்த பிறவி என்பது கிடையாது, மோட்சகதி. தேவைப்பட்டா வந்துக்கலாம், இல்லைன்னா அங்கேயே இருந்துக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சரி, அப்ப எதுக்குதான் அப்ப இந்த பொண்டாட்டி பிள்ளைங்க இதெல்லாம் என்னதான் நடக்குது? இது தெரிஞ்சுக்கணும்ல. தூங்குறீங்க, கனவு ஒண்ணு காண்றீங்க, எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு, எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. அப்படியே ஒரிஜினலாவே பொண்ணு அழகா வர்ற மாதிரி தெரியும், பாலும் பழமும் கொண்டு வர மாதிரி தெரியும், மேடை அலங்காரம் பண்ணிருக்கிற மாதிரி தெரியும், அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு. பொண்ணை தொட போகும்போது பேயா மாறியது, பார்த்தா கனவு. எப்படி இருந்தது அந்த கனவு? ஒரிஜினலா இருந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே போலதான் நீங்க இப்போ ஒரு கனவு கண்டுட்டு இருக்கீங்க. இது கனவுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது எவ்வளவு ரியலிஸ்டிக்கான ஒரு நாடகம் தெரியுமா? எவ்வளவு நியர் ரியலிஸ்டிக்கான ஒரு நடிப்பு தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய கபட நாடகம். துரிய விழிப்புன்னு ஒண்ணு இருக்கு,
துரிய விழிப்பு என்கிற நிலை உங்களுக்கு ஓபன் ஆயிடுச்சுன்னா நீங்க பாக்குற விதம் இப்படி இருக்காது, இங்க இருந்துதான் இருக்கும். அந்த துரிய விழிப்பு ஓபன் ஆனோடனே நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ரகசியமும் தானா புரிய வரும், பேசாதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி பேசினாரோ, வள்ளலார் எப்படி பேசினாரோ, திருவள்ளுவர் எப்படி பேசினாரோ, அகத்தியர், போகர், புலிப்பாணி, இப்ப நான் எப்படி பேசுறனோ அந்த மாதிரி நீங்களும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அருவியா கொட்டும். ஏன் துரிய விழிப்பு ஓபன் ஆனோடனே என்ன ஆகும்னா, சித்த சைவ சைவ சித்தாந்தங்கள்ல ஒரு துரியம் தான் சொல்லியிருக்கிறாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அனாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரா. சகஸ்ராக்கு இன்னொரு பேரு துரியம். சைவ சித்தாந்தங்கள்ல ஒரு துரியம் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா திருமூல தெய்வம் திருமந்திரத்துல மூணு துரியம் சொல்றாரு. மூணு துரியம் பார்த்திருக்கிறாரு பாருங்க. துரியத்திலேயே எத்தனை வகை பாருங்க. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், மூணு துரியம் சொல்றாரு. ஆனா வள்ளலார் பாருங்க, திருமூலரை கடந்து ரெண்டு படி போறாரு. அதையும் தாண்டி பார்த்துட்டாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு, திருமூலர் சொன்னதை ஒத்துக்கிறாரு. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், அது கூட வள்ளலார் சேர்த்து சொல்றது. சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியம்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி என்ன, அருட்பெருஞ்சோதி நிலை. அப்ப பாருங்க எத்தனை வகையா பிரிக்கிறாரு பாருங்க அந்த விஷயத்த. சுத்த சிவதுரியம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் துரியத்திலேயே எத்தனை வகை இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், பாடிகள் உட்காந்துக்கிட்டு ஓம் பொண்டாட்டி, எம் பொண்டாட்டி, ஓம் புருஷன், எம் புருஷன், ஓம் குழந்தை, என் குழந்தை, ஓம் பணம், ஏன் பணம், ஓம் ப்ராப்பர்ட்டி, ஏன் ப்ராப்பர்ட்டி, நான் கத்து வச்சுக்கிட்டே இருந்தா நான் தான் அறிவாளி, நீ முட்டாளு, எவனை எவனையும் மதிக்க கூடாது, ஊரை கெடுத்த ஊதரிப்பையிலே, நாட்டை கெடுத்த நாதரிப்பையிலே, எல்லாரையும் திட்டி தீத்து பிராணனை வேஸ்ட் பண்ணி, மூச்சை வேஸ்ட் பண்ணி, வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி, மனித உடலை வேஸ்ட் பண்ணி, கடைசியில இந்த உடலை விட்டு உயிர் போயிடும். மறுபடியும் பழைய குருடி கதவை துறடின்னு மறுபடியும் முதல்ல இருந்து வருவீங்க. மறுபடியும் ஒரு பாடி எடுத்து அங்க ஆரம்பிச்சு இங்க போய் அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்படி எவனா ஒருத்தன் கத்துவான் மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல, அப்பயும் காதல வாங்கிக்க மாட்டீங்க, மறுபடியும் செத்துருவீங்க. இப்படியே செத்து செத்து விளையாடுவீங்க. எப்படி இருக்கு இந்த விளையாட்டு, வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவார்ல, செத்து செத்து விளையாடலாமான்னு. உண்மையாவே செத்து செத்து விளையாடுறது இதுதான். எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு, கையை தூக்காதவங்கள புரியலன்னு எடுத்துக்கலாமா, அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் ரிப்பீட் பண்ணுவேன். வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத இன்பத்தை இப்ப நான் கொடுக்குறேன், மைண்ட்ல வச்சுக்கோங்க. பில்கேட்ஸ், முகேஷ் அம்பானி, ரத்தன் டாட்டா, லக்ஷ்மி மிட்டல், இது போன்ற பில்லியனர்ஸ்க்கு, மார்க் ஜக்கர்பர்க், லாரி பேஜ், சுந்தர் பிச்சை போன்ற ஆட்களுக்கே இல்லாத ஒரு ஞானத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஒரே செகண்ட்ல ஆகுறேன், தெரிஞ்சுக்குங்க. நீங்க எதுக்காக இன்னைக்கு வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நீங்க பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, எனக்கா யோசிச்சிருக்கீங்களா? வாழ்க்கையில இவ்வளவு தூரம் நம்ம ஒரு வேலைகள் பண்றோம், எதுக்கு பண்றோம், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு பண்றோம்? நல்லா மனசாட்சி விரோதம் இல்லாம ஞானி மாதிரி பேசாம ஒரு சராசரி மனிதனா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. உங்க கையில இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் பணம் தரேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும், அப்புறம் சூப்பரா இருக்கும், அப்புறம் அற்புதமா இருக்கும். சரி ஓகே, நான் கேக்குறேன், 100 கோடி ரூபாய் கொடுத்த உடனே உங்க ரெண்டு கண்ணுல இருந்து ரத்தம் வரும், கண்ணு ரெண்டும் காணாம போயிடும், அப்படின்னா 100 கோடி ரூபாய் வாங்குவீங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, 100 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வேணாம். 100 கோடி ரூபாய் பணம் தரும்போது எனக்குள்ள ஒரு ஜாலி இருக்கு, அந்த ஜாலி நல்லா இருக்கு, அதுக்காக தான் உங்களுக்கு அந்த 100 கோடி வேணும், கரெக்டா? உங்க உடம்புல ஒரு ஒரு உணர்வுல ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னா அந்த பணமே வேணான்றீங்க, ஆமாவா இல்லையா? சரி, அடுத்து அழகழகா ஒரு மனைவியை கல்யாணம் பண்றது, இல்ல ஒரு மனைவி ஒரு கல்யாணம் பண்றதை வச்சுப்போம். சூப்பரா உங்களை நல்லா புரிஞ்சுக்க கூடிய அற்புதமான ஒரு துணைவன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்க, நல்ல பணம் வச்சிருக்காங்க, காசு வசதி எல்லாம் இருக்கு, எப்படி இருக்கு உங்களுக்கு? ஹானஸ்டா பதில் சொல்லணும், நல்லா இருக்கும்ல? கல்யாணம் பண்ணி தாலி கட்டுன அடுத்த செகண்ட் ரெண்டு பேருக்கு ரெண்டு கையும் கட்டாய் கீழே விழுந்துருன்னு அந்த வேலையை பண்ணுவீங்களா? ஏன்,
ஏன்னா எனக்கு தேவை அது இல்ல. கல்யாணம் பண்றதா உங்களுக்கு மேட்டர் கிடையாது, நல்லா கவனிங்க. உங்க உங்க மேட்டர் உங்க விஷயம் என்னன்னா கல்யாணம் பண்றது கிடையாது, கல்யாணம் பண்ணா எனக்கு ஜாலியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. சரி, கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு குழந்தை பெத்துக்கிறீங்க. குழந்தை வந்து அழகா பேசுது, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவருங்கிறாரு. அது அப்படி அம்மா அப்பா அப்படி இப்படின்றப்ப எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா அவங்க பேச்ச கேக்குதா? எப்படி அவன் அவன் விருப்பப்படிதான் வாழ்வீங்க? கேக்குதுன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க கேட்டீங்களா? நம்மளே கேட்கல, நம்ம உள்ள எப்படி கேட்கும்? அப்ப மேட்ரு என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, கான்செப்ட் என்னன்னா இங்க எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, இதுதான் உண்மை. இதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஒத்துக்க மாட்டீங்க? ஏன் ஈகோ தடுக்குது? இங்க ஏதோ இது இது சம்பந்தமே இல்லாம எவனோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் சுவிட்ச போட்டிருக்கான், அவன் சீன் எழுதிட்டான், அவன் டயலாக் எழுதிட்டான், கட் ஆக்ஷன் மட்டும்தான் சொல்றான். நம்ம வேலை நடிக்கிறது மட்டும்தான், இதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? குப்பரை விழுகிறதுதான் சீன்னா இப்ப எப்படி விழுகிறான்னு மட்டும் பாருங்க சார். ஒரு நல்ல நடிகனா போய் குப்பரை அடிச்சு கீழே விழுந்து டேக் ஓகேவா சார்னு கேட்கணும் கடவுள. நம்ம வேலை அவ்வளவு மட்டும்தான். அதை விட்டுட்டு சீனை மாத்தி எழுத ட்ரை பண்றது, டயலாக் மாற்றி எழுத முயற்சி பண்றது, இப்படிலாம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? உங்களவே பதில் சொல்ல சொல்ல தெரியும் எனக்கு என்ன ஆகும்னா, ஒண்ணு ஆகாது. கஷ்டப்பட்டு ஒரு வேலையை போய் பண்ணணும்னு பண்ணுவீங்க, விளங்கவே விளங்காது. எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கு? ஒரு சில சமயத்துல எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பீங்க, அந்த வேலை சூப்பரா நடந்துடும். எத்தனை பேத்துக்கு நடந்திருக்கு? இதுலயே புரிஞ்சுக்கங்க, தானா நடக்கிறத இறைவன் எழுதுனது, யார் நினைச்சாலும் தடுக்க முடியுது முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு பண்ணணும் முயற்சி பண்றது நடக்காதுன்னு அவனுக்கு இந்த ரிசர்ச்சுட்டே பாத்துட்டு இருப்பான். முயற்சி பண்ணு எனர்ஜி வேஸ்ட் பண்ணு பாத்துட்டு இருப்பான். நல்லா புரிஞ்சுக்க, அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டான். நமக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது நமக்கு இங்க. ஆடியா நான் பேசுறேன் கேக்குதா? வாழ்க்கையில நம்ம எதுக்காக எல்லா வேலையும் வெளியில பண்றோம்? பணம் சம்பாதிக்கிறோம், பேரு புகழ் அடையணும்னு ஆசைப்படுறோம், படம் எடுக்கணும்னு நினைக்கிறோம், படத்துல நடிக்கணும்னு நினைக்கிறோம், அதை பண்றோம் இதை பண்றோம், இது எல்லாமே எதுக்காக வந்து கேட்டீங்கன்னா, இந்த உடலுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு அந்த மாதிரி ஏதோ பண்ணும்போது, அப்ப அந்த உணர்வை நான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், கரெக்டா? அப்ப எனக்கு தேவை உணர்வு தானே தவிர வெளியில இருக்கக்கூடிய செயல்கள் என்பது கிடையாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்ப இந்த உலகத்துல நான் எந்த வேலை செஞ்சாலும் எல்லா வேலையும் மாயை தான், பொய் தான்றது புரிஞ்சா புரியலையா உங்களுக்கு? இதுக்கு இதனாலதான் உலகமே மாயை. நாங்க அப்ப உண்மை மெய் என்பது என்ன? உணர்வுதான் மெய். அந்த உணர்வுல விழிப்பா இருந்துட்டீங்கன்னா அதுக்கு பேரு தான் விழிப்புணர்வு, அவ்வளவுதான் மேட்டர். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? சோ பொருளை கவனிப்பதை விட, மக்களை கவனிப்பதை விட, காசு பணத்தை கவனிப்பதை விட உணர்வை கவனித்துக் கொண்டே இருந்தால் சகலமும் புரிஞ்சிடும். இதுக்கு பேரு தான் படியாத படிப்புன்னு வள்ளலார் சொல்றாரு. உண்டது அனைத்தும் மலமே, கற்றது அனைத்தும் பொய்யேங்கிறாரு. ஏன்? சாப்பிட்டதெல்லாம் பாத்ரூமுக்கு போயிருச்சு, கத்துக்கிட்டது எல்லாம் குப்பைதான், வேஸ்ட் தான். ஏன் இந்த படிப்பை படிக்காம அந்த படிப்பை படிச்சு என்ன பண்ணுவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவீங்க? ஒரு கம்பெனில போய் வேலைக்கு சேருவீங்க, பணம் கொடுப்பான், வருமானம் சம்பாதிப்பீங்க, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பீங்க, கார் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, அப்புறம் சொல்லுங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் அவங்க பேரம் பேத்திகளுக்கு அவனுக்கு ஏதாவது வாங்கி வைப்பீங்க, அப்புறம் சொல்லுங்க ஜி அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் எனக்கு மார்ஸுக்கு ராக்கெட் அங்க அனுப்ப முடியும். சரி, மார்ஸுக்கு ராக்கெட் அனுப்புறீங்கன்னு வச்சு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? தெரியல, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த படிப்பு படிச்சீங்கன்னா அண்ட கோடி அனைத்தும் அரை நொடியில் அறைய பெற்றேன் அறிய பெற்றேங்கிறார் வள்ளலார். அண்ட கோடி அனைத்தும், அண்ட கோடினா என்ன? அண்ட கோடினா கே வார்த்தை எல்லாம் நல்லா ஜாலியா சின்னதா தான் இருக்கும், கவனிக்கணும், வார்த்தையை கவனிக்கணும். அண்ட கோடினா என்ன? ஒன்பது கிரகங்கள், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சரி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோன், ஒன்பது கிரகங்கள் சேர்ந்தது ஒரு சூரிய குடும்பம். பல சூரிய குடும்பங்களை, பல கோள்களை, பல்லாயிரம் கோள்களை கொண்டது ஒரு பால்வழி அண்டம். பல்லாயிரம் பால்வழி அண்டங்களை அடக்கியது ஒரு ஒளியாண்டு. அங்கிருந்து போச்சுன்னா பல லட்சம் கோடி அண்டம் இருக்குன்றார் வள்ளலார். வள்ளலார் மட்டும் இல்ல, திருமூலரா தான் சொல்றாரு, சிவானந்தரா தான் சொல்றாரு.
குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிட்டு இருக்க வேண்டியது, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு நான் பண்றதான் சரி நான் பண்றதான் சரி நான் பண்றேன். இன்னைக்கு இவ்வளவு வருஷம் உங்களுக்கு சொல்லித்தர கால, இன்னைக்காவது புரிஞ்சுக்குங்க. எல்லா மதங்களும் மறைத்தன இந்த உண்மையை, மறைத்தன எந்த உண்மைய, அருப்பெருஞ்சோதி உண்மையை மறைச்சாங்க. அருப்பெருஞ்சோதி உண்மைனா என்ன, இதுதான் ஒரே உண்மை. இந்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வள்ளலார கும்பிடணும்னு கூட அவசியமே இல்லை. இதுல ஹைலைட்டே இதுதான், அவர் நான் சொல்ற மேட்டர் புடிச்சுக்கணும்னு அவரும் சொல்றாரு, என்ன பிடிக்காதுன்னு சொல்றாரு. அவர் அவர் என்ன சொல்றாரு, உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு மித்தமும் எரியதடி வாழைப்பண்ணிங்கிறார். நல்லா கவனிக்கணும், இதுதான் உச்சி. இங்க ஒரு ஓட்ட போட்டீங்கன்னா ஒரு ஒரு கம்பி ஒண்ணு கீழே இறங்கும், இங்க ஒரு ஓட்ட போட்டீங்கன்னா ஒரு கம்பி ஒண்ணு போகும். இது ரெண்டும் சந்திக்கக்கூடிய இடத்த சுழுமுனை மையம்ன்றாங்க. அந்த இடத்துலதான் நம்ம ஆன்மா என்பது இருக்கு. சல்யூட் அடிக்கிறோம், சிலுவை போடுறோம், கும்பிடுறோம், எதுக்கு இதெல்லாம் பண்றோம், திருநூர் வைக்கிறோம், பொட்டு வைக்கிறோம், ஏன், இதை தூண்டுவதற்காக. ஆக்ஞா சக்கரம், இதற்கு பேர் ஆக்னை, தேடை, நெற்றிக்கண் அர்த்தம். இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருச்சுனாவே எல்லாமே ஆக்டிவேட் ஆயிரு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க பேர் ராமச்சந்திரன், அமுதா, ஹரிபிரசாத், தீபா, பத்மா, ஈஸ்வரன், நிஷாந்தி, சாய் பிரசீத், பிரதீப், ரஞ்சித் குமார், இப்படி எல்லாம் நீங்க உங்க பேரை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் நீங்க உங்களுக்காக சும்மா. அதாவது இது எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு மாபெரும் வைர தட்டு உங்க கையில கொடுத்தா அந்த தட்டை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தெருத்தருவா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது இந்த தட்டை வச்சுன்னு தெரியாம தெருத்தருவா பிச்சை எடுக்கிறீங்க. ஆனா இந்த வைரத்தட்டு எவ்வளோ பெரிய சமாச்சாரம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த ஊரும் வந்து பாருன்றீங்க. சின்ன விஷயம்தான், நீங்க வந்து இங்க பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரே மேட்டர், ஒரே ரகசியம் தான், இங்க புடிச்சுக்கோங்க அவ்வளவுதான். எப்படி பிடிக்கணும்ன்றத இப்ப நான் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க கேட்கறது இங்க இருந்துதான் கேட்கணும், பாக்குறது இங்க இருந்துதான் பாக்கணும், செய்யற வேலைகள் இங்க இருந்துதான் பண்ணணும். கவனமும் உணர்வும் சிந்தனையும் செயலும் இங்க போய் ஒளிவு மறைவு இல்லாம சொல்லித்தரேன் நான். இங்க பாருங்க நம்ம கிட்ட எல்லாம் நீங்க பாருங்க, நம்ம கடை, நம்ம கடையில வந்து என்னைக்கு வந்தீங்கனாலும் ஸ்டாக் இருக்கும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு நான் உண்மையை சொல்லாம இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு இப்படி எல்லாம் கேட்கற ஆள் நான் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் தான் இது. நான் இப்பவே இப்பயும் நான் உங்களுக்கு மறைச்சு நான் நேர்ல வந்தாதான் கிளாஸ், அதுக்கப்புறம் எனக்கு இது எப்ப தெரியுமா சொல்லி தருவாங்க, பத்துல இருந்து 16 வருஷத்துக்கு மேல ஒரு குருகுலத்துல அவங்களுக்கு வேணுங்கிற பணிவிடைகள் செய்து சாப்பாடு செஞ்சு கையை காலமிக்கி விட்டு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 13-14 வருஷம் கழிச்சு யோசிப்பாங்க குருமார்கள், யோசிப்பாங்க சொல்லி தரலாமா அப்படின்னு. அப்பயும் சொல்லிதான் தரமாட்டாங்க, விருப்பப்பட்டா சொல்லி தருவாங்க, இல்லைன்னா எல்லாத்துக்கும் கிடையாது. உபதேசம் அதுக்கப்புறம் தான் காதுக்குள்ள ரகசியமா பண்ணுவாங்க. ஏன், இந்த ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா இவன் இவன் பரபிரமே ஆயிடுவான். இவன் நினைச்சா படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும், எது வேணாலும் பண்ண முடியும். இவனால முடியாத விஷயமே கிடையாது. உங்களை நான் ப்ரமோட் பண்ணி உங்களை கிளப்பி விட்டு நான் மனித வெடி குண்டா மாத்தி எனக்கு என்ன நடக்க போகுது. உங்களை கிளப்பி விட்டு போய் நாளைக்கே 4 கன் எடுத்துட்டு 4 வகுப்பு சுட்டுடுத்துறீங்கன்னு நான் சொல்றேன். நான் பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரியா பேசுறேன், புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு உண்மையை புரிஞ்சுக்கங்க. நான் பார்த்துட்டேன், நான் லூஸா, நீங்க என்னைய நினைச்சு பாருங்க. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டாண்டப் காமெடியன், ஒரு 1000 மேடைகளுக்கு மேல பார்த்தவன், 10 நாடுகளுக்கு மேல வெளியில போயிட்டு வந்தவன், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறவன், ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா தெரிஞ்சவன், ஒரு நல்ல பேச்சு போட்டியாளர், ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல சிறந்த தனி பேச்சாளர், ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, ஒரு சிறந்த ரைக்கி ஹீலர், இத்தனை திறமை இருக்கு. இன்னும் என்னென்ன கன்றாவியா இருக்கு அதை விடுங்க. இத்தனையும் விட்டுட்டு ஆன்மீகத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன பைத்தியமா லூஸா நான், எனக்கு என்ன கிராக் ஏதாவது ஆயிடுச்சு எனக்கு. யோசிக்கணும்ல, பட்டினத்தாரு அரசனுக்கே கடன் கொடுத்தவர், எப்படி அரசனுக்கே கடன் கொடுத்தவரே மொத்தத்தி தூக்கி நடு ரோட்ல கொட்டுக்கிடான்னு சொல்லிட்டு கோவணத்தை கட்டி கிளம்பிட்டார். அவரு பைத்து கீத்தியும் முடிச்சிருச்சா. நேபாள மன்னர் பாடகச்சேரி சுவாமிகள், அவரு இவரு வரிசையா சொல்ல முடியும். வரிசையா ஒருத்தனுக்கு ஆனா பைத்தியம்லாம் எப்படி ஒவ்வொருத்தனுக்கு ஆகும் யோசிக்கணும்ல. என்னன்னா நல்லா புரிஞ்சுங்க, உங்க பிரெயினோட தன்மை என்னன்னா எதை பார்க்குதோ அதை காப்பி அடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மேட்டர். சிம்பிளா ரகசியத்தை சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பிரெயின் ஐம்புலன்கள் வழியாக மெய், வாய், கண், மூக்கு, செவி. மெய்னா உடம்பு, வாய், கண், மூக்கு, செவி, காது. இது வழியா என்ன பார்க்குதோ அப்சர்வ் பண்ணுதோ கட் காப்பி பேஸ்ட் வேலை தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது.
அது சேவ் ஆயிருக்குது உங்களோட உடம்புக்குள்ள, மைண்டா சேவ் ஆயிருக்கு. அந்த மைண்ட் தான் நீங்கன்னு நினைச்சு மைண்ட் தனக்கு தானே ஒரு பேர் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பேர் ஒண்ண வச்சு விட்டாங்க, நான் தான் அந்த பேரு, நான் தான் அந்த பேரு சுத்திட்டு திரியறீங்க. ஒருத்தன் ஒரு பேரு வச்சு இது எப்படின்னா சிப்பு போட்டு பேட்டரிய போட்டு இப்படி இப்படி நீ வாட்டுக்கு பேசிட்டு திரி அப்படின்னா நீ வாட்டுக்கு பேசிட்டு திரியறதுதான் இது கணக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும் போது பேட்டரி இல்லாம செத்து போயிருவீங்க. அப்ப என்ன பண்ணும், பேட்டரி இருக்கும் போதே, பேட்டரினா என்ன, நம்ம எங்க ஆடிட்டு இருக்கோம், யார் ஆட்டை வச்சுட்டு இருக்கா, எப்படி போகுதுன்றத கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதான் விழிப்புணர்வு தெளிவாயிருவீங்க, எக்ஸிட் ஆயிருவீங்க இந்த கேம்ல இருந்து. எத்தனை பேருக்கு புரிஞ்சு, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் இது உண்மை மாதிரி, உங்களுக்கு எல்லாமே உண்மை மாதிரியா தான் தெரியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் பாத்துட்டு வந்ததுனாலதான் சொல்றேன். எல்லாத்தையும் பாத்துட்டேன்னு சொல்ல முடியாது, பார்க்க வேண்டியதை பூரா பாத்துட்டேன். தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக உழைச்சது போதும், குழந்தைங்களுக்காக பார்த்தது போதும். டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா உபதேசம் கொடுக்கறது உடனே என்னை பெரிய மகானாலாம் நீங்க நினைச்சிடாதீங்க. டைம் இல்ல, அது 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 ரொம்ப சிம்பிளான ஒரு காமன் சென்ஸ், இது யாருக்கும் டைம் இல்ல. அதனால சீக்கிரம் சொல்லி கொடுத்துட்டேன்னா சீக்கிரம் பயிற்சி பண்ணி சீக்கிரம் போய் அடைஞ்சிருவீங்க. அதுக்காக வீட்டை விட்டு வெளியில போகணுன்றது இல்ல, காட்டுக்கு போகணுன்றது இல்ல, நீ எங்கேயுமே போகணுன்றது இல்ல. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், என்ன தெரியுமா, பயிற்சி மட்டும் டெய்லியும் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற யாருமே உங்களுக்கு தேவையில்லை, பயிற்சி மட்டும்தான் உங்களை கரை தேய்க்கும். ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சியும் நீங்க மறக்கணும், பயிற்சியும் தேவையில்லை. ஏன்னா சூன்யத்துக்கு போகும்போது பயிற்சியும் பிரச்சனை தான், ஜீரோவுக்கு போகும்போது பயிற்சியும் ஒரு கட்டத்துல மறந்துடணும். அப்ப நான் எந்த மூளைக்கு, நான் என் பொழப்ப பாப்பனா உங்க பொழப்ப பாப்பனா, நான் ஒரு பக்கா சுயநலவாதிங்க. இதுல என்ன, இது இதுல என்ன பெரிய ஒளிவு மறைவு இருக்கு, நான் ஒன்னா நம்பர் சுயநலவாதி. அதனால சுயநலத்தோட ஆழத்துக்கு போகும்போது அது பொதுநலமா மாறிடுச்சு. நான் உங்களை என்ன சொல்றேன், நீங்களும் மிக சிறந்த சுயநலவாதியா இருங்க, மிக சிறந்த பொதுநலவாதியா மாறிடுவீங்க, அவ்வளவுதான் சீக்கிரம். இதை தாண்டி ஒன்னும் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆன்மாவிடம் கேட்டால் அனைத்தும் கிடைக்கும், நீங்கள் தேடுவது அனைத்தும் உள்ளேதான் இருக்கிறது, வெளியே இல்லை, புரிஞ்சுக்கங்க. நீங்க எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ, கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன நினைச்சாலும் பண்ண முடியும், இங்க பண்ணணும், அவ்வளவுதான். உங்களால ஒரு ஒரு பூமியவே உருவாக்க முடியும் விஸ்வாமித்திரர் மாதிரி, ஒரு 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 கடல் தண்ணியவே வத்த வைக்க முடியும், சத்தியமா முடியும், அந்த அளவுக்கு தவம் பண்ணும். என் சைஸுக்கு நானே பண்றேன், நீங்க எல்லாம் பண்ண மாட்டீங்களா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மெடிடேட் 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 மெடிடேட், டைம் கிடைக்கும் போதெல்லாம் மெடிடேஷனுக்கு உள்ள போயிருங்க, டீப்பா போயிட்டே இருக்கு. ஏன் உள்ளதாங்க அதிகமா போகணும், வெளியில நமக்கு தேவையே இல்லை. அப்ப வெளியில எதுக்கு நான் இருக்கணும், தேவைக்கு சம்பாரிச்சுக்குங்க, தேவைக்கு குடும்பத்தை பாத்துக்குங்க, கோடி கணக்குல சம்பாதிக்கணும், பேர் எடுக்கணும், புகழ் எடுக்கணும் போனீங்கன்னா சிக்கிப்பீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள டிராவல் அதிகமா இருக்கு. நீங்க அதாவது உங்களுக்கு எப்படி நான் அந்த இன்ப நிலையெல்லாம் வாயில சொல்லவே முடியாது, என்னன்னு நான் சொல்றது. ஒரு ஆணும் பெண்ணும் சல்லாபம் செய்யும் போது, செக்ஸ் வச்சுக்கும் போது அந்த ஆர்கசம் சொல்லுவாங்க, 5-6 seconds தான் நிக்கும், அதுக்கு மேல அது நிக்காது. அது எப்படி இருக்கு உங்களுக்கு, ஒரு 6 seconds கிடைச்சாவே 24 மணி நேரமும் நீங்க அப்படியே இருக்கலாம், எப்படி இருக்கும் உங்களுக்கு, எப்படி இருக்கும், அனுபவிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், மிரண்டுருவீங்க. அதுக்காக மட்டும் இது நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் மாதிரி, நீங்க டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் பண்றதுக்காக கொடுப்பாங்க, நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு கருமாந்திரமும் கிடையாது. நீங்க இங்க வெளியில பாத்துட்டு இருக்கிறது, நீங்க ரசிக்கிறது, அழகுன்னு நினைக்கிறது, காதல் நினைக்கிறது, அம்மான்னு நினைக்கிறது, அப்பா நினைக்கிறது, ஒருத்தன் முதல்ல போக்க வேண்டியது தாய் பாசத்தை தான். பாசம் என்னைக்கு வழுக்கும், அன்பா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அன்பு என்பது என்ன, ஒரு பூ மேல அன்பு காமிச்சிங்கன்னா தண்ணி ஊத்துவீங்க, பாசம் காமிச்சிங்கன்னா பிச்சு தலையில வச்சுப்பீங்க. இதுதான் அன்புக்கு பாசத்துக்குள்ள வித்தியாசம். எத்தனை இதுக்கு புரிஞ்சு, நம்ம கிட்ட எல்லாம் இதுக்கப்புறம் எவனும் தப்பிக்க முடியாது. வார்த்தைகள்ல மிஸ் ஆனானாவே மாட்டிப்பான மாட்டேன், வார்த்தைகளை அவன் பேச வேணாம், பக்கத்துல வந்தாவே சென்ஸ் ஆகும், பச்சையா சென்ஸ் ஆகும், என்ன எதுக்காக வர்றான், எதுக்கு என்ன பேச போறான், ஏது. ஏன் ஒருத்தன் பேச்ச குறைக்கும் போது உணர்வுல கனெக்ட் ஆயிருவான், மொத்த பிரபஞ்சமும் உணர்வுல தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க பேசி ஜெயிச்சிருவீங்களோ, அவ்வளவு பெரிய புத்திசாலியா நீங்க, மொத்த பிரபஞ்சமே உணர்வுல தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு நாய் கண்டுபிடிக்குது, 10 தெருவு கங்கிட்டு என்ன கேக்குது, ஒருத்தன் 10 நாளைக்கு அப்புறம் சாக போறானா இல்லையா, பூகம்பம் வரப்போதா இல்லையா, ஒரு நாய் கண்டுபிடிக்குது. 5 அறிவு இருக்கிற நாய், நமக்கு எத்தனை அறிவு, 6 அறிவு. நம்மளால முடியாதா, முடியுமா முடியாதா, கசகசன் போட்டு திங்க் பண்ணிக்காதீங்க. மொத்த வேதங்களும் சொல்லி இருப்பத ஒரே வரியில சொல்றோம் பாருங்க, மனச ஒடுக்கணும் அவ்வளவுதான். மனசு ஒடுங்கிருச்சுன்னா ஆன்மான்றது தெரிஞ்சிடும், ஆன்மா தாங்க இறைவன், அவ்வளவுதாங்க மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. இதை நான் வந்து மகாவிஷ்ணுக்கு விஷயம் தெரியாம சொல்றான்லாம் நினைக்காதீங்க. நான் பாடலா பாடுறதுன்னா என்னாலையும் பாட முடியும், என்னையும் புத்திசாலியா காமிச்சுக்க முடியும், பில்டப் எல்லாம் கொடுக்க முடியும். எதுக்கு,
எத்தனையோ பில்டப் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டீங்க, இல்லன்னா எனக்கு பேச தெரியாத பாடலாம் பாடி உங்களை பிரமிக்க வைக்கிறதுலாம் பண்ணுவேன், நானும் பண்ண முடியாதுலாம் கிடையாது. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே, எண்ணிலே இருந்த ஒன்றை ஆணறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை ஆணறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்கான வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து நான் உணர்ந்து கொண்டேனே. கற்பனை கடந்த சோதி கருணிய உருவமாகி அற்புத கோல நீரல் அறுமுறை சேர்த்தின் மேலாம் சிற்பிரவி யோகமாகி திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி, அந்நாட்டவருக்கு மிறைவா போற்றி, ஏகமுத்தூர் எந்தாய் போற்றி, பாகமின்னூர் ஆணாய் போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்ற சிந்தை எல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்கு தடரா அன்றந்த லங்கையினை ஆன்ற மரத்தமுடன் ஐயன்று திசை முகத்தும் தன் புகழை வைத்தும் குன்றெடுக்கும் பெருந்தோழான் கொடை கொடுக்கும் கையால் குளிர் நெறி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம் என் தமிழர் மூதாத என் தமிழர் பெருமான் ராவணன்கா நம் நாமம் உலகம் அறியும் வஞ்சகவி பூஷணின் அண்ணன் என்று தன்னை வையத்தார் சொல்லும் ஒரு மாபிழிக்கு அஞ்சும் நெஞ்சகனை நல்யாழி நரம்புதனை தடவி நிறைய இசை செவியும் போது தரும்புலவன் தன்னை வெஞ்சபொருள் சாதல் வரை நேர்ந்திடும் சூழ்ச்சி விரும்பாத பெருந்தகையை தமிழ் மறைகள் நான்கும் சஞ்சரிக்கும் நாவானை வாட்டுகின்ற தமிழர் தமிழர் என்பேன் மறந்தவரை சனக்கர் என சொல்வேன் வீழ்ச்சி ஒரு தமிழகத்தில் எடுச்சு வேண்டும் விசையுடைந்த தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பராமதனை தொயாக இருந்திருத்தி தூளாக்கும் காட்சிந்தை மறைச்சதும் வேண்டும் கடல் போல சிந்தமிழை பெருக்க வேண்டும் கீழ்ச்செல் விட வேண்டும் ராவணத்தின் கீர்த்தி சொல்லி அவன் நாம் வாழ்த்த வேண்டும்னா ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரியுதா? ஏதாவது போதும். பாடல கேட்டு என்னதான் பண்ண போறீங்க? எல்லாம் பாடல்களா இருக்கு, மொத்த ரகசியமும் அவ்வளவுதான். இது இது எதுக்கு எனக்கு நான் பில்டப் கொடுக்கறக்கா பேசி காட்டல, நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. நம்மளும் கொஞ்சம் ஸ்டஃப் இருக்கிறாள்தான்றான்னு தெரிஞ்சுட்டா தானே அப்புறம் நீங்க நம்புவீங்க. நீங்களே நம்பாம ஏதோ பணம் கட்டிட்ட வேற இவ்வளவுதான்றா, அப்ப இவ்வளவு பேரும் முட்டாளா நீங்க நினைச்சிட கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் சும்மா ஒரு ட்ரெய்லர் காமிச்சு இன்னும் பேசுறேன்னா நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டே இருப்பான். அவ்வளவுலாம் வேணாம், நல்லா புரிஞ்சுங்க. இரிக் யஜூர் சாமம் அதர்வனம் யோக வேதம் சித்த வேதம் அனைத்து வேதங்களும் உன்னைதான் சொல்லுகிறது. அதை அகத்தியர் சூப்பரா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். என்ன தெரியுமா சொன்னாரு? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மந்திரத்தை நிறுத்து தேவையில்லை. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மூச்சு பயிற்சியை நிறுத்து தேவையில்லை. மனசு செம்மையாயிருச்சுன்னா மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், வாசியை உயர்த்தவும் வேண்டாம், நிறுத்து. வாசி பயிற்சியும் தேவையில்லைன்ட்டார். மனசு ஒடுங்கிருச்சு, மனசு பக்குவப்பட்டுருச்சுன்னா எதுவுமே தேவையில்லையே. சேட்டை பண்றதே மனசுதான், மனசே சேட்டை பண்ணுது. அப்புறம் மனசு மனசுக்கிட்டே போய் பேசு நான் உன்னை சரி பண்ணிக்கிறேன்னுது, அப்புறம் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அதுவே ஒரு ரூட் தேடுது, மறுபடியும் அது நல்லா போற ரூட்ல அதுக்கு அதுவே டார்ச்சர் கொடுக்குது, அதுவே சரி பண்ணிக்குது, கடைசியில எது டாமினேட்டிங்கா இருக்கோ அது ஜெயிச்சுது. அவ்வளவுதான் மேட்டர். விஷயம் என்னன்னா ஒன்றே ஒன்றுதான், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது மிகப்பெரிய பசுல், கலர் கலரா தெரியும், ரியல்லா தெரியும், சூப்பரா தெரியும். துரிய விழிப்பு வந்தா சிரிச்சுக்கிட்டே பைத்தியகாரத்தனமா கண்டபடி எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே பார்ப்பீங்க. அடடா, இப்பேற்பட்ட ஒரு அறிவு கட்ட உலகத்துல இப்படி மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்திருக்கமே. இதனால அன்னைக்கே சொன்னாங்க, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடான்னு முடிச்சுட்டாங்க. நீங்க பாக்குறது கலர் கலரா டிசைன் டிசைனா அப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். இன்பம் அனுபவிக்கும் போது குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிடும் போது எல்லாமே என்ன பதிவுகள் தான், நல்லா புரிஞ்சுக்குங்க. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்க குலாப் ஜாமுனை கொடுங்க, அவன் எப்படி ரசிக்கிறான்னு நான் பாக்குறேன், எப்படி ரசிப்பான். அப்ப என்ன இதில் உங்களுக்கு தெரியுது? மனம்ன்றது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே உண்மையா தெரியும். மனசுன்ற ஒண்ணு போயிருச்சுன்னா அது உண்மையே கிடையாது. ஆனா கோமா ஸ்டேஜ் பேஷண்ட்டும் மனசு கிடையாது, ஆனா உயிரோட தான் இருக்கிறான். அப்ப ஒருத்த மனமற்ற நிலையில இருக்க முடியும் தானே? அப்ப அங்க மனமற்ற நிலையில என்ன நடக்குதுன்னு போய் பாக்கணும் தானே? அவன் மெடிக்கேஷன்ல இருக்கான், பிரச்சனையில இருக்கான், அதனால அவனால அங்க விழிப்பா இருக்க முடியாது, விழிப்புணர்வு நிலையில இருக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல கான்சியஸ்ல இருக்கீங்க, விழிப்பா இருக்கீங்க, அப்படியே நல்லா மைண்டை ஸ்லோ பண்ணி மைண்டை ஒடுக்கிட்டீங்கன்னா அடுத்து அப்படியே பொறுமையா ஸ்தூல தேகத்துல இருந்து அப்புறம் சூட்சும தேகத்துக்குள்ள போவீங்க. அங்கேயே அப்படியே நல்லா தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும், கொட்டாய் வர மாதிரி தான் இருக்கும், நல்லா விழிப்பா கண்ணை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கும், அப்படியே லைட்டா உள்ள போவீங்க. காரண சரீரம் அப்படிங்கிறார் வள்ளலார். அந்த காரண சரீரத்துக்குள்ள போகும்போது உங்க பாடிக்குள்ள மொத்தமும் எப்படி இயங்குது, என்னென்ன சக்கராஸ் இருக்கு, எது எதுக்கு எவ்வளவு ரத்தம் போகுது வருது வைக்குது எல்லாமே பார்த்தோன்னே தெரியும். ஒருத்தன் வரும்போதே அவனோட மொத்த ஜென்மமும் தெரியும். ஒரு 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 செடியை பார்க்கும் போதே அதோட மருத்துவ தன்மை தெரியும், மூலிகை தெரியும். ஒரு செய்யல படிக்கும் போதே அதனுடைய எல்லா அர்த்தமும் புரியும், வேற வேற லெவல்ல புரியும். உட்கார்ந்துகிட்டே இருப்பீங்க, திருமூலரை கூப்பிட்டீங்கன்னா டப்புன்னு ஒரு ஃப்ரீக்குவன்சில வந்துருவாரு, உங்ககிட்ட பேசிட்டு இருப்பாரு, திருமூலராகவே உங்க பாடி மாறிடும். என்ன வேணாலும் பண்ணலாம், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, மேட்டரே கிடையாது. புக்கு எதுக்கு? புக்கை வச்சு என்ன பண்ண போறீங்க? திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினாரு, எந்த புக்கை பிடிச்சு எழுதினாரு? ஆனந்த விகடன் ஏதாவது இருந்தது அந்த காலத்துல?
ஜூனியர் விகடன் அந்த மாதிரி திருமூலர் திருமந்திரம் எழுதும் போது என்ன இருந்தது அந்த புக்கம் அந்த காலத்துல தினமலர் தினத்தந்தியாதான் இருந்துச்சா திருமூலர் காலத்துல எப்படி எழுத யோசிக்கணும்ல எங்கிருந்துதான் எழுதிருப்பாங்கன்னு அப்போ நான் என்ன கேக்குறேன் ஒருத்தனால எழுத முடியும் திருமூலர்னா இப்ப நம்ம அவனிவன் கூட பேசுவோம் அந்த ஆளால எழுத முடியுது என்ன என்னால முடியாதான்னு ஒரு திமுரு ஒரு கோபம் வராங்கண்ணா நமக்கு அப்ப இறைவா ஏண்டா என்ன இப்படி படைச்ச நான் என்ன குறை கண்டேன் எனக்கு ஏன் அந்த ஆற்றலை கொடுக்கலன்னு கேட்க தோணும்ல அப்பதான் இந்த தேடல் வரும்போது என்ன மாதிரி அவனா வந்து சொல்லுவான் அறிவு கட்ட முட்டாப்பையில திருமூலருக்கு மட்டும் இல்லடா எல்லாத்துக்கும் இருக்குன்ற உண்மையே உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும் எத்தனை பேருக்கு புரிஞ்சு யாரும் சளைச்சவன் கிடையாது எவனும் எவனுக்கும் குறைச்சவன் கிடையாது எல்லாரும் அவன் வந்து நல்ல அறிவுலதான் இருக்கான் அந்த அறிவுல இருந்து அஞ்ஞான அறிவுல இருந்து மெய்ஞான அறிவுக்கு அடுத்து எப்படி ஜம்ப் பண்றதுன்னு தெரியாம இருக்கிற அப்ப நீ நின்றுட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா இப்ப வாழ்க்கையே ஒவ்வொரு செகண்ட் இன்பம் தான் மொத்த வலிக்கும் என்ன தெரியுமா ஒரே பெயின் ஒரே பெயின் கில்லரு ஒரே பெயின் ரிலீஃப் என்ன தெரியுமா மொத்த வலிக்கும் இது உடம்பு மிக சிறந்த காமெடி உலகத்திலேயே கிடையாது நீங்க இந்த மேட்டர் தெரிஞ்சுன்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு ஏன் இந்த ஒரு கேவலமான உண்மை தெரியாமையா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு வலி வேதனையில இருந்தேன் உண்மையாவே இதுதான் மருந்து அதிஷா ஓஷோ போன்ற மிக உயர்ந்த ஞானிகள் உணர்ந்து சொன்னதை நானும் உணர்ந்துட்டேன் என்ன தெரியுமா அந்த உண்மை எப்பெல்லாம் உங்களுக்கு வலி வருது இந்த ஒரு மருந்து இந்த ஒரு மாத்திரை தான் இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ல காணாம போயிடும் உடனே காணாம போயிடும் வலி மன வலி நான் சொல்றது என்ன மருந்து கொடுத்துடலாமா அதை சொல்லுப்பா முதல்ல அதை சொல்லுப்பா கனவுன்னு பாருங்க அந்த சுச்சுவேஷனை அப்படியே கனவா பார்க்கணும் ஒரு தியேட்டருக்கு போறீங்க படம் பாக்குறீங்க ஒருத்த கொலை பண்ண வர்றான் கொலை பண்ணிடுறான் நிறமாத கர்ப்பிணிய கண் கலங்குறீங்க அழுகிறீங்க படம் கிளைமேக்ஸ் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துடுறீங்களே அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சீனையும் இப்படிதான் பாக்கணும் ஏன்னா அவர் உட்காந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு நீங்க ரொம்ப சீரியஸா உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க அவர் அவர் ஜாலிக்கு பண்ற மேட்டர்லாம் நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க பிரச்சனையே அதுதான் எத்தனை பேத்துக்கு புரிஞ்சு அவர் ஜாலியா பண்ணிட்டு இருக்க மேட்டரை நீங்க ரொம்ப சீரியஸா உட்காந்து பாக்குறதுனால எல்லாம் சீரியஸா தெரியுது நீங்க ஒரு இப்போ நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கீங்கன்னா தெரியல நீங்க இப்ப அரை மென்டலா இருக்கீங்கன்னா முழு மென்டலா மாறிடுங்கன்ற ரொம்ப ஈஸி உங்களுக்கு யாரு மேல அந்த இறைவன் மேல முழு மென்டலாவே மாறிடுங்கன்ற ஏன் அந்த ஆள் உங்களுக்கு தப்பு பண்ணவே மாட்டான் அதை விட்டுட்டு பொண்டாட்டியை நம்புறீங்க புருஷனை நம்புறீங்க குழந்தைய நம்புறீங்க எவனையோ நம்புறீங்க இவங்கள நீங்க யாரு நம்புனீங்கனாலும் எழுதி தர உங்களாலேயே உங்களுக்கு உண்மையா இருக்க முடியல இன்னொருத்தங்க எப்படி உங்களுக்கு உண்மையா இருப்பாங்க இது எப்படி காமெடியா இருக்கா இல்லையா யோசிக்கணும்ல அப்ப உங்களுக்கு உண்மையா இருக்கக்கூடிய ஒரே ஆள் யார் தெரியுமா அவன் மட்டும்தான் ஏன் அவன் உண்மையின் சொரூபம் அவன் சாட்சா தர்மத்தின் சொரூபம் அப்ப அவனாவே நீங்க ஆகணும் என்ன அவனை மாதிரி உங்க குவாலிட்டியை மாத்திட்டீங்கன்னா அவன்கிட்ட போய் சேர்ந்த அவ்வளவுதாங்க மிகப்பெரிய ரகசியங்க சிம்பிளா சொல்றேன் கேட்டுங்க அவனை மாதிரியே ஆகணும் அவன்கிட்ட போய் கலக்கணும் அப்படின்னா அப்பதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் மீந்தார் இறைவன் அடி சேராதான் திருவள்ளுவர் சொன்னது நடக்கும் பிறவி என்பது மிகப்பெரிய கடல் தர் மூழ்கினீங்கன்னா மூழ்கியேதான் இருக்கணும் அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு வேதனை அவ்வளவு டென்ஷன் எத்தனை வருஷம் இருப்பீங்க இப்பவே கழுத்துல கத்தி வச்சு கண்டதை கல்வி கொடுன்னு கேக்குறான் இப்பவே ரோடு ஒழுங்கா போட மாட்டேறான் இப்பவே நல்ல காத்து இல்ல இப்பவே கொரோனா மாதிரியான நோய்கள் வருது நீ அடுத்த பிறவியில எல்லாம் எங்க பிறப்பீங்க என்ன பண்ணுவீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வாங்கன்னு சொல்லல பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு கோடி கோடியா டொனேஷன் பண்ணுங்கன்னு சொல்லல உங்களை வந்து மகாவிஷ்ணு என்பவர் மிக சிறந்த ஞானி ஆகிவிட்டார் என்லைட்டன் பீயிங் ஆகிவிட்டார் அவரோட போட்டோவை எடுத்து உங்களோட வெள்ள சட்டைக்குள்ள மாட்டிக்கிங்க உங்க வீட்டுல பூஜை அறையில வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரத்தி காட்டுங்கன்னு சொல்ல உங்களை ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன் என்ன தெரியுமா சொல்றேன் பயிற்சியை மட்டும் டெய்லியும் பண்ணுங்க ஏன் அப்படின்னா உங்களாலேயே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் நீ இப்ப பேய் பிடிச்சுதான் இருக்கீங்க இது இது ஒரு வகையான பேய் இது இன்க்ளூடிங் மீ எல்லாரும் ஒரு 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 டைப்பான பேய் பிடிச்சிருக்கோம் இந்த இந்த பேய் எப்படி மைண்டை மாத்தி விட்ற அப்ப இந்த பேயை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான ஒரே ஆயுதம் என்னன்னா பயிற்சி தான் இதை விட சிம்பிளா எனக்கு சொல்ல தெரியல நீங்க இந்த பயிற்சி பண்ணலன்னா இந்த பேய் இஷ்டத்துக்கு ஆடும் போறவர் இடத்துலாம் மிதி வாங்கி கொடுக்கும் அடி வாங்கி கொடுக்கும் அசிங்கப்படுத்தும் ஆனா டெய்லி இந்த பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா காலையில ஒரு டைமோ இல்ல சாயந்தரம் ஒரு டைமோ இல்ல ரெண்டு வேலையோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு சம்பளம்ன்ற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பயிற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு லாபம் மேட்டர் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிளா சொல்றேன் கேட்டுக்கங்க இந்த மவுஸ பத்தி நான் டீட்டெயில்டா அலசி ஆராய்ஞ்சு படிச்சேன்னா மவுஸ பத்தி என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும்
இந்த கிளாஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன்னா ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சேன்னா அந்த கிளாஸ பத்தி எனக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும் முடியாதுலாம் கிடையாது. ஏன்னா இந்த மைண்டுக்கு எதை பாக்குதோ எதை பழகுதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தெரியும். இந்த போனை எடுத்து நான் பாக்குறேன் அப்படின்னா இந்த போனோட ஃபுல் மெக்கானிசத்தை பத்தி நான் தெரிஞ்சுப்பேன். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இதுல நீங்க எதை கத்துக்கிட்டீங்கனாலும் இந்த உலகம் சார்ந்த எதை கத்துக்கிட்டீங்கனாலும் போய் அதனால பேரு புகழ் அடைவீங்களே தவிர பணங்காசு வருமே தவிர இந்த உடலை விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாது. மாட்டிப்பீங்க. உண்மையான கேமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. எந்த ஒன்றை பத்தி படிச்சுட்டீங்கன்னா எல்லாத்த பத்தி அறிவும் வந்துருமோ? அப்ப அந்த அறிவு தானே உண்மையான அறிவு. அந்த அறிவுக்கு பேரு தான் மெய் அறிவு, ஆத்ம ஞான அறிவு. ஏன் அதுக்கு பேர் ஆத்ம ஞான அறிவு? எல்லா பொருள்களும் அணுக்களின் வடிவுல தானே இருக்கு. எல்லா பொருள்களும் அணுக்களின் வடிவுல இருக்கு. அண்ட சராசரம் முழுசு இருக்கக்கூடிய எந்த பொருள் எடுத்தீங்கன்னாலும் அணுக்களின் சேர்க்கை தான், இன்க்ளூடிங் பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அதனுடைய கோர்ல இருக்கிறதே என்ன தெரியுமா? ஜோதி. அதான் லைட்டு, அதான் வெளிச்சம், அதான் பராசக்தி தத்துவம், பெண் தத்துவம். அதுதான் அந்த ஜோதியிலேயே இருந்தீங்கன்னா எல்லாத்தோட மூலக்கூறும் ஜோதி தான். அப்ப என்ன ஆயிடும்னா உங்களுக்கு எல்லாத்த பத்தியும் தெரிய வந்தோம். இப்படிதான் வள்ளலாருக்கு தெரிஞ்சு. அவர் ஜோதியிலேயே இருந்தாரு, ஜோதியாவே மாறிட்டார். ஏன்? அனைத்தும் ஜோதியாக தான் உள்ளது. அதனாலதான் அதுக்கு பேர் அருப்பெரும் ஜோதின்னு எத்தனை விதம் புரிஞ்சு. நான் சமையல்லே இருக்கேன்னா சமையல் கத்துப்பேன், மாடு ஓட்டுறதுலயே இருக்கேன்னா மாடு ஓட்டுறத கத்துப்பேன், விவசாயத்திலேயே இருக்கிறதுனா விவசாயத்தை கத்துப்பேன், அருப்பெரும் ஜோதி கூட இருக்குன்னா ஜோதி என்ன என்பதை கத்துப்பேன். சரிப்பா, இந்த ஜோதியை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன பண்ணலாம்? என்ன தெரியுமா சொன்னாரு இதுக்கு வள்ளலாரு? அருட்பெருஞ்சோதியை எவ்வித தந்திரத்திலாவது திறந்து கொள்றாரு. எப்படியாவது திறந்துக்க அப்படிங்கிறாரு. அந்த வாசல திறந்துகிட்டா அடுத்து என்ன சொல்றாரு? அதான் மேட்ரு. அருட்பெருஞ்சோதியை ஒருத்தன் கண்டுவிட்டான் என்றால் இறந்த ஒரு பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டு எழுப்புன்றார். இது எப்படி இருக்கு? அவன் அவன்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிறாரு. அவன் எல்லாம் ஏப்பா போனோம், அவன் மேல போத்தி இருக்கிற துண்டுக்கு அந்த ஆற்றல் இருக்குன்றாரு. இது எப்படி இருக்குது? மகாவிஷ்ணு கிட்ட பேசினோடனே உங்களுக்கு சோகம் டக்குன்னு காணாம போது, மகாவிஷ்ணு ஆக்னியால வச்சு வேணோடனே கால் வலி, நாலஞ்சு மாசமா இருந்த கால் வலி காணாம போது, மகாவிஷ்ணுவை நினைச்சு வேணோடனே குழந்தை ஃபார்ம் ஆகுது. இவ்வளவு அதிசயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க, டெய்லியும் பாக்குறோம். ஆனா காமெடி அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இது எதுவுமே நாம் பண்ணவே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி தான் பண்ணுது. இந்த உண்மை எவனா சொல்லுவானா? இப்படி ஒரு இமேஜ் தனக்குத்தானே எவனா டேமேஜ் பண்ணிப்பானா? ஆனா நான் பண்ணுவேன். ஏன் இப்படி இப்பயாவது உண்மையை புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவுமே பண்ணல, உங்களுக்குள்ள நீங்களேதான் பண்ணிக்கிறீங்க. ஆனா இத பண்ணுங்க அதை பண்ணுங்க நான் சொன்னேன்னா நடந்துரும். என்ன காரணம் தெரியுமா? அருட்பெருஞ்சோதியை ஒருத்தன் பாத்துட்டான்னா சாட்சாத் அவன் தான் பரம்பொருள், பரபிரம்மம். ஏன்? அவன் அங்கிருந்து பேசுவான், அங்கிருந்து பார்ப்பான், அங்கிருந்து உணர்வான், அங்கதான் எப்பயுமே இருப்பான். அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா வேலையும் பண்ணுவான், அவன் எல்லா வேலையும் பண்ண முடியும். அது குழந்தை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 பல வேலைகளை பண்ணும், பல 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 வேலைகளை பண்ணும். அதெல்லாம் இப்ப கேட்காதீங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒன்னை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆசைகளுக்குள்ள போய் சிக்கிக்காதீங்க. எனக்கு இந்த அனுபவம் வரல, அந்த அனுபவம் வரல, எனக்கு அஷ்டமா சித்துக்கள் வருமா, அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் மீசத்துவம், எப்ப அணுவை போல சிறியதாகிறது, மலையை போல பெரியதாகுது, இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா அதெல்லாம் கிடைச்சா என்ன பண்ணி வித்த காட்டுவீங்க, பணங்காசு கிரியேட் பண்ணுவீங்க, நாலு பேர்கிட்ட பெருமை பீத்துவீங்க, வேற என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு கடவுளை போய் பார்க்க முடியுமா? எது வந்தாலும் தூக்கி இது விடுப்பா, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போகணும். அதுக்காக வரும்போது அசிங்கப்படுத்தணும் அவசியம் இல்லை, என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட நல்லா இருக்கு இந்த மேட்ரு, இது சூப்பரா இருக்கு, இது வேற லெவல்ல இருக்குன்னு என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் பேரின்பம், இதைத்தான் பிடிக்கணும். நீங்க சின்னதை புடிச்சிட்டு கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு பெருசா தரேன்ற ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு? இது வலிக்காது, எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இமயமலை காசி ராமேஸ்வரம் அப்படின்றவங்களும் போயிட்டு வந்துடலாம். மகாவிஷ்ணு என்னப்பா ஏதோ மாயாஜாலம் மந்திர தந்திரங்கள்லாம் பேசுறாருன்னு நீங்க என்ன என்ன முட்டா பயன்லாம், வள்ளலார் முட்டால் பயலா, சிவானந்த பரமஹம்சர், சித்தவேதம் படிச்சு பார்த்திருக்கீங்களா, பகவத்கீதை படிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நானும் படிச்சது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய கருத்து என்ன? எல்லாரும் ஒன்னதான் சொல்றாங்க, சித்திகளுக்கு அலையாதே, சித்துகளுக்கு ஆசைப்படாதே. நீ ஆசைப்பட வேண்டியதெல்லாம் மோட்சத்துக்கு முக்திக்கு மட்டும்தான். இதெல்லாம் உங்களை வந்து ஏமாத்தும்,
மகாவிஷ்ணு இப்ப கொஞ்சம் வசதியா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. எனக்கே முன்னாடி இருந்த மகாவிஷ்ணு மாதிரி தெரியல. எனக்கே இப்ப சோதனை தான், கோடி கோடியா எடுத்து பணம் கொடுப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்றான்னு பாப்பாங்க. இவன் பணத்திலேயே இருக்கிறானா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கிளாஸ் கொடுக்கறானா மாட்டானான்னு எல்லா செக்கப்பும் பண்ணுவாங்க. நீ உடனே எனையெல்லாம் மிகப்பெரிய ஞானி யோகின்னு நினைச்சா எனக்கே பெரிய டெஸ்டிங் ஃபேஸ் தான். நானே எல்லாத்தையும் என்ன அடையல, அகத்தியரே அடையல. நம்ம இங்க போய் அடையிறது அகத்தியர்னு டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு போட்டு பயந்துக்க வேணா, ஒண்ணும் இல்ல. மேட்டர் ரொம்ப சிம்பிள் தான். ஜாலியா இருப்போம், இயல்பா இருப்போம், நடக்கிறத அனைத்தையும் ஏத்துக்கங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான் பக்குவம். ஞான நிலை என்பது என்ன, என்ன பண்றாங்க ஞானிகள்லாம், எதுலதான் சும்மா தானே உட்காந்துருக்காங்க. அப்ப சும்மா இருந்தா ஞானம்ன்றாங்க. சும்மா உட்கார்றது எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க ஞானம். என்னங்க இது போட்டு இவ்வளவு போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லாத மேட்டருக்கு போய் 60 வருஷமா தேடுறீங்க, 70 வருஷமா தேடுறீங்க. சப்ப மேட்டர் சால்ட் வாட்டர் சைலண்ட்டுக்குள்ள போங்க, எல்லாம் தானா தெரியும். இதுக்கு உங்களுக்கு வேணா அது எப்படிப்பா நம்புறது? இந்த வீணா போன பாலா போன மைண்டு உங்களை அவ்வளவு கேள்வி கேட்குது, என்ன பண்றது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, சம்டைம்ஸ் ஐ ஸ்டக் அப் இன் சம் பிளேஸ் அட் த டைம் ஐ ஆல்வேஸ் ஒரிட் அபவுட் த ஆன்சர்ஸ் ஐ ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் டு கெட் த ஆன்சர்ஸ் பட் ஐ டோன்ட் கெட் எனி திங் ஐ ஜஸ்ட் கெட் டயர்ட் அண்ட் ஐ ஜஸ்ட் கோ டு ஸ்லீப் ஆஃப்டர் ஐ கெட்டிங் அப் ஃப்ரம் மை ஸ்லீப் The answer automatically reach me. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சில கணக்குகளுக்கு என்ன பதில் வரலையே, இப்படி வரலையே, என்னடா பண்றது, எங்கடா போறது, எப்படா கத்துக்கிறது, ஒன்னும் புரிஞ்சு தொலை மாட்டீங்கன்னு கடுப்பாய் போய் படு தூங்கிடுவாரா? தூங்கி அப்படி ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பாரா? அந்த பதில் வந்து நிக்குமா முன்னாடி? இது ஒரு டைம் நடக்கல, ஒவ்வொரு டைமும் அவருக்குதான் நடந்திருக்கு. அவசர அவசரமா சாவியை தேடுவீங்க, கிடைக்காது. என்னன்னு போய் டயர்டா உட்காருங்க, கரெக்டா மைண்டுக்கு வரும். அங்க வச்சோம். நான் பெரிய உலகத்திலேயே நடக்காத மேட்டரா சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் உங்க வாழ்க்கையில நடந்த மேட்டர்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன, இதுக்கு என்ன பெரிய குரு வேணும், அஷ்டமா சித்திகள் வேணும் அவருக்கு? உங்களுக்கு தேவை நிம்மதி, அவ்வளவுதானே? மனதின் வேகத்தை குறைச்சிங்கன்னா நிம்மதி. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிம்மதிங்க. எப்படிப்பா நான் என்னை அமைதியாகிறது? அமைதியாகிறது உங்க ஆசைகள் தான். ஆசைகளை குறைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே அமைதிக்கு வந்துடும். ஏன் ஆசையை குறைச்சுக்கணும்? ஏன்னா வெளியில நீங்க எதை தேடினீங்கன்னா உங்களுக்கு நிம்மதின்றதே வராது. அதை அதை பாதுகாக்கணும், அதுக்கு பொறுப்புகள் வரும். வீடை கட்டுவீங்க, வீடை கொடைக்கானல ஒரு பங்களா கட்டணும்பீங்க சும்மா இருக்கிற காசுக்கு. அப்புறம் கொடைக்கானல இருக்கிற பங்களாவை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஆள் போடணும்பீங்க. அந்த ஆள் அவன் ரூம்லதான் உட்காந்துருக்கானா இல்ல பங்களால ஏறி ஏறி ஆடுறானான்னு செக் பண்றதுக்கு கேமரா வைக்கணும்பீங்க. கேமரா வைக்கும் போது வேற எவனாவது உள்ளுக்குள்ள இருந்தானா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு போவோம். எப்படி வருது பாத்தீங்களா கருமா? இனி என்னதான்டா பண்ண சொல்றேன், அமைதியா இருங்க. உங்களுக்கு வேணுங்கிற வேலை நடந்துகிட்டே இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும். நீங்க எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க, கண்டதை பண்ணிட்டு இருக்காதீங்கன்ற. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? மிக சிறப்பாக எல்லாமே தானாகவே நிகழும், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்க எப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விஷயமும் அச்சு பேசகாம இறைவனின் அனுகிரகத்துல அவன் எழுதி வச்ச மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குன்ற நம்பிக்கை என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு வரைக்கும் உங்க மனம் அமைதி பெறவே பெறாது. ஏன் அப்படின்னா, இறைவன் பண்றான்னாதான் நீங்க நிம்மதியா இருப்பீங்க, வேற யாரையும் நம்ப மாட்டீங்க இந்த உலகத்துல உங்களால. அப்போ நீங்க நம்பக்கூடிய அளவுல ஒருத்தர் இருக்கணும். நீங்க நம்பக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒருத்தர் மிகவும் பொறுப்பானவர், மிக சரியாக நடத்துகிறார் என்றால் தான் நீங்க நிம்மதியா தூங்க முடியும். வண்டி ஓட்டுறான் கரெக்டா ஓட்டுறான்ற நம்பிக்கை வந்தா தானே தூங்குவீங்க. அப்ப அந்த நம்பிக்கை உங்க பொண்டாட்டி மேல வச்சா தோத்துருவீங்க, பையன் மேல வச்சா தோத்துருவீங்க, குழந்தைங்க மேல வச்சா தோத்துருவீங்க. அந்த பரபிரம்மம் ஆகிய பரம்பொருள் வைத்தால் தோற்க மாட்டீர்கள். சோ நம்பிக்கை அவன் மேல வைங்க, ஃப்ரீயா எல்லா கவலையும் தூக்கி போடுங்க, குப்பையில போடுங்க. நடக்கிறதுதான் நடக்கும். 100 கோடி ரூபாய் கேஸ் போயிட்டு இருக்கா, தோப்பீங்கன்றதா நிச்சயமா தான் தோப்பீங்க. அப்ப நான் பயிற்சி பண்ணி மாத்த முடியாதா? மாத்த முடியும், மாத்த முடியாதெல்லாம் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த கர்மா முடியல அப்படின்னா மறுபடியும் ஒரு பிறவி எடுத்து அந்த கர்மாவை நீ அனுபவிக்கணும். கர்மாவை அனுபவிப்பது நல்லதற்காகவே. அப்ப என்னப்பா நான் கடைசியில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? கர்மாவுக்கு நான் வச்சு நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? கவலைப்படவே தேவையில்லை. அங்கதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய சேவிங் பாயிண்ட் என்ன, குருமார்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கும் போது உங்க பாவத்தை பூரா அவங்க ஏத்துக்கிட்டு கர்மா கழியும், ஆனா வழியே இல்லாம கழியும். இது எப்படி இருக்கு? எப்படி இது? நீங்க உங்களோட கர்ம வினைப்படி உங்க எல்லாத்தையும் தான் சொல்றேன். நீங்க ஜெயிலுக்கு போகணும்னு கர்ம வினை இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க குருவை சரணாகதி அடையல, நான் என்ன சொல்லல குருன்னு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குரு யாரோ ஒருத்தர் வச்சுங்க, விவேகானந்தர், ராமகிருஷ்ணர்,
இல்ல தேரையர் புலிப்பாணி அகத்தியர் போகிற யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க, கர்ம வினைப்படி நீங்க ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு இருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்க ஜெயிலுக்கு போவீங்க, அடி விட்டு வெளுப்பாங்க பிரிப்பாங்க. இதே குருவ சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவார் அவரு, குரு பார்க்க கோடி நன்மை சகல தோஷங்களும் அப்படின்றதுல நிவர்த்தி பண்ணுவார். ஆனா இறை சட்டத்தை விட்டு தாண்ட மாட்டார், ஹைலைட்டே அவர் தான். வெரி 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 ஸ்மார்ட் அண்ட் பிரில்லியன்ட் பாய் யாரு, குருநாதர். ஏன் நேக்க தப்பிக்கோ பாரு, உங்களுக்கு நேக்க ஒரு பிசர் இல்லாம இறை சட்டத்தை மட்டும் தாண்டாம கர்ம வினையும் கழிஞ்சு உங்களுக்கு வலிக்காமே எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரே வித்த குருநாதருக்கு தான் தெரியும் எத்தனை வித்து புரிஞ்சு. அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க, இப்ப நீங்க ஜெயிலுக்கு போறது உங்களோட கர்ம வினையாக இருந்ததுன்னா அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, உங்களுக்கும் போலீஸ்காரருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணி அந்தமானுக்கு டிக்கெட்டை போட்டு அங்க இருக்கிற ஜெயிலுக்கு போட்டோ எடுக்கிறாங்க, உங்களை உள்ள அமைச்சு அவர் போட்டோ எடுத்து வெளியே இழுத்துருவாரு, கர்ம வினை முடிஞ்சிடும், ட்ரிப் மாதிரி மாத்தி விட்டுருவாப்புல அந்த மேட்டர். எப்படி இருக்கு கேக்குறதுக்கு, எப்படி இருக்கு? நீ குருநாதரை சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கீங்க, சிறப்பாக செய்வார்கள், சம்பவங்கள் ஒவ்வொன்றும் மிக தரமான சம்பவங்களாக இருக்கும், மிராக்கிள் வில் ஸ்டார்ட் டு ஹேப்பன், மிரண்டு போவீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், கொஞ்ச நாள் கஷ்டப்படணும், கவலைப்படணும், வேதனை போடணும், அனுபவிக்கணும், அப்புறம் அவரவே நம்பி இருக்கணும், சோதிப்பாங்க, ரொம்ப சோதிப்பாங்க, ஆனா கொடுத்துருவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல கொடுத்துருவாங்க, என்ன கேக்குறீங்களோ எல்லாமே கொடுப்பாங்க. மகாத்மா காந்தி சொன்னது போல இந்த உலகத்தில் அனைவருக்கும் தேவையான அளவு தேவையானதற்கு உண்டு, ஆனால் அவனின் பேராசை இல்லைங்கிறாரு. இங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் நிறைய இருக்கு, எப்படி கேக்குறதுன்னு உங்களுக்கு தெரியல, தட்ட வேண்டிய இடத்துல தான் தட்டணும், கண்ட இடத்துல உட்காந்து தட்டிட்டு இருக்கீங்க. பாலைவனத்துல போய் ஆயிரம் ஆயிரம் அடி ஆயிரம் 2000 அடி மேல போர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி வரும் தண்ணி வரும்னு. நயாகரா ஃபால்ஸ்ல தண்ணி குடிக்க கூட்டு போறேன் வாங்கினா வரமாட்டீங்க, சேட்டை பண்றீங்க. வெரி சிம்பிள், தன்னை உணர்ந்து விட்டால் இறைவனை உணர்ந்து விடலாம். ஏன், நீ என்ற ஒண்ணே கிடையாது பொய், அது ஜீரோ, அது வந்து ஒரு மாய பிம்பம், நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு பொய் தோற்றம். மூக்கு நீங்க இல்ல, கண்ணு நீங்க இல்ல, வாய் நீங்க இல்ல, காது நீங்க இல்ல, தலை நீங்க இல்ல, கால் நீங்க இல்ல, நுரையீரல் இதயம் கண்ணீரல் கணைப்பை எதுவுமே நீங்க இல்லைனா ஆன்மாவாது நீங்களான்னு கேட்டா அதுவும் நீங்க இல்ல, அது அவனோடது. அப்ப எதுதான் நீங்க, எதுவுமே நீங்க இல்லைங்க, எதுவுமே நீங்க கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தது போய் பொய்யான போலி தோற்றம், இந்த உண்மையை யாரும் சொல்லலையே, நான் ஒண்ணுமே இல்லைன்றதா நீங்க தானா அவன் தேடி பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை, அது ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறக்காதான் உங்களுக்கு நான் யார் என்ற கேள்விக்கு இப்ப ரமண மகரிஷி பதில் சொல்லல. எங்க கேட்டீங்கன்னா திருப்பி விட்டுருவார் மறுபடியும், நான் யார் என்று விசாரி, அது யாருக்கு வருதுன்னு பாரு, அது யாருக்கு நடக்குதுன்னு பாரு, அது யாருக்கு நடக்குது, தனக்குதான் நடக்குது, தாண்ட அந்த அகங்கார தன்மையை எடுத்துட்டீங்க, அதனால அகங்காரம்ன்றாங்க, அந்த தாண்ட அகங்கார தன்மையை எடுத்துட்டீங்கன்னா சுத்த பரபிரமம் தான் மிச்சம் நிற்கும், சாட்சாத் சச்சிதானந்த ஆனந்த நிலையில இருக்கும், அது பரவச பேரானந்த நிலையில இருக்காது. மனதின் வேகத்தை ஒண்ணுல ஒரு 2 செகண்டுக்கு பண்ண முடியுமா பாருங்க, எதுவும் நினைக்காம ஒரு 2 செகண்ட் மனசை ஹோல்டு பண்ண முடியுமா பாருங்க, 3வது செகண்ட் படார்னு கீழே இருந்து விந்து சக்தி மேல ஏறும், பெண்களுக்கு சுரோனித சக்தி மேல ஏறும், பரவசம் ஆயிடுவீங்க ஒரு 2-3 செகண்ட்லயே. நீங்க வேணா எனக்கே ஃப்ரீ டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க, எந்த நினைப்பும் இல்லாம ஒரே இடத்துல மட்டும் ஃபோகஸ் பண்ணி அப்படி இருங்க, நீங்க இம்மிடியட்டா உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஸோ மேட்டர் ஒண்ணுதாங்க, ஜோதிய பார்க்கணும், ஜோதியை உள்ள பார்த்தாச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சிடும், யாரும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு லட்சம்ல கோடி கேள்வி இருக்கு, நம்ம அதுக்காக வரல, கேள்வி கேட்கறது நம்ம வேலை இல்லை, நம்ம வேலை என்ன தெரியுமா, ஒரே வேலை தான், அமைதியாயிருக்கும். நம்ம வேலை கேள்வி கேட்கறது கிடையாது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது கிடையாது, சைலண்ட் சைலண்ட்டுக்கு போயிடணும். ஏன், இந்த மனித மூளை வெடிச்சு செதறும், அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா, தாங்குமா, எப்படி தாங்கும், கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க கொடுக்கவே உடம்ப விட்டு உயிர் வெளியேறும், அவ்வளவு இருக்கு இந்த பிரபஞ்சம், எதுக்குள்ள தாங்கும், கொள்ளளவு எப்படி 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 ஏத்துக்கும், பெரிய பெரிய மகான்களாலேயே முடியல. அப்ப நம்ம நம்மளோட வேலை என்னன்னா இந்த கேம்ல இருந்து எக்ஸிட் ஆயிரணும், அவ்வளவுதான் மேட்டர். எத்தனை பேருக்கு புரிஞ்சு, முக்தின்ற நிலைமை அடைதில அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பிறந்த பிறந்து இறப்போம், மறுபடியும் வேற ஒரு பேர் வரும், இப்ப உதயா பத்மபிரியா நித்யா வித்யான் இருக்கீங்கன்னா அடுத்து மகாவிஷ்ணு சுப்பிரமணி குப்புசாமி மூணுசாமின்னு 60 பேர்ல வருவீங்க, போயிட்டு வருவீங்க, மறுபடியும் பொண்ணாவும் பிறப்பீங்க, மறுபடியும் காக்காவாகவும் பிறப்பீங்க, மறுபடியும் குருவியாவும் பிறப்பீங்க. எழுதுன எக்ஸாம் பொறுத்து கவனமா இருங்க, நீங்க சம்பாதிக்க வேண்டியது இனிமேல் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பிளஸ்ஸிங்ஸை மட்டும்தான் சம்பாதிக்கணும், பிளஸ்ஸிங்ஸை சம்பாதிங்க, வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிருக்கீங்க,
எப்படிலாம் பிளஸிங் சம்பாதிக்கணும், ஜீவகாரண்யம் ஒழுக்கத்தோட இருங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு வந்து 100 கோடி ரூபா கொடுக்கணும்னு உங்களுக்கு கேட்கல. உங்க சைடே நீங்க வந்து அன்னதானம் பண்ணுங்க. உங்க உங்க கையால ஒருத்தனுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒருவேளை பணம் இருக்கு, என்னால பண்றதுக்கு டைம் இல்லை, என் சூழ்நிலை இல்லைன்னா நமக்கு அமைச்சு வைங்க, டெய்லி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இந்த நிப்பாட்டுறதுல முடிவு பண்ணியாச்சு. லாக்டவுன் கடந்து போயும் டெய்லி அன்னதானம் கொடுக்கலான்ற முடிவுக்கு வந்தாச்சு. சோ முடியலன்னா அனுப்புங்க. உங்களுக்கு உங்களுக்கு பதிலாக சேவை செய்யறதுக்கு கர்மயோகிகள் இருக்காங்க இங்க. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணுங்க, அப்பதான் அந்த இன்பத்தை நீங்க உணர முடியும். எவனோ அனுப்பிச்சு எவனோ எடுத்து செய்யறதுக்கு புண்ணியம் மட்டும் செய்யறோம், எப்ப ஆத்ம உணர்வை பார்ப்பீங்க? சோ மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்க சம்பாதிக்க வேண்டியது பிளஸ்ஸிங்ஸ் மட்டும்தான். இப்ப மகாவிஷ்ணு நினைச்சா எல்லாரையும் ஃபீஸ் வாங்க முடியும். என்னால முடியலன்னு சொன்னா இமீடியட்டா ஃப்ரீ கிளாஸ் ஓகேன்னு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ கிளாஸ், முடியாதவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிளாஸ். ஏன்? என்னோட நோக்கம் பணத்துல கிடையாது, மக்களுக்கு போய் சேரணும்ன்றதுல இருக்கு. புரியுதா உங்களுக்கு கான்செப்ட் என்னன்றது? புரியுதா? அப்ப என்னுடைய நோக்கம் அப்படி இருக்கிறப்போ பணம் கொடுக்க முடியலனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன் பணத்தை வாங்கினா நீ ஏன் பாக்கெட்ல போயிட்டா போற? இப்ப ஏன் பாக்கெட்ல போட்டு போற மாதிரி தான் மகாவிஷ்ணு சினிமா துறையிலேயே இருந்திருக்கான். சினிமா துறையில ஆல்மோஸ்ட் எல்லா பிஆர்ஓஸுமே நல்ல லெவல்ல இருந்தாங்க, பெரிய கோடி எல்லாரும் சம்பாதிச்சிடல. இதுக்கு ஏன் வந்தேன்? எங்க அப்பா மாத்தி விட்டா. கதை எழுத போனவங்க ஒரு நாள் சொல்றேன், ஒரு வீடியோல பேசுறேன் எப்படி ரூட்டை திருப்பி விட்டாருன்னு. சம்பந்தமே இல்லாம ரூட்டை திருப்பி யூ-டர்ன் பண்ணி இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்கு வண்டி. நல்லா சேஃபான வண்டி தான், ஆனா நான் எதிர்பார்த்த ரூட்ல இது வேற ஏதோ ரூட்டுக்கு போகுது. சரி, நல்லா தான் இருக்குன்னு வச்சுங்க. இந்த டிராவல் எதுக்காகனா, இந்த உண்மையை உணர்ந்துட்டேன், இந்த உண்மையை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகத்தான் இது எல்லாமே பண்றது. மெயினா உங்க கர்ம வினைய நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கழிக்க முடியாது. தவம் பண்ணி மட்டும் இந்த இது இது எப்படியாவது கழிக்கணுன்றக்காக உங்கள்கிட்ட பணம் வாங்கி அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறது. குரங்குகளுக்கெல்லாம் போய் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், என்ன சம்பவம் நடந்தது. இப்போ ரீசெண்டா போய் குரங்குகளுக்கு வாழைப்பழம் வச்சோம், வாழைப்பழம் அப்புறம் அந்த இது என்னென்னமோ கொண்டு நிறைய பழங்கள் இருக்கு. ஒரு 200 கிலோ பழம் எடுத்துட்டு போனோம். நம்மளெல்லாம் சத்தியமா பைத்தியாரனே பார்த்துருப்பான் அந்த அர்ச்சகர். ஆனா சரியா மென்டல் பயலுங்களா இருக்காங்க. 7-8 பேர் வரானுங்க, 200 கிலோ பழத்தை கொண்டு வந்து அறுத்து கட் பண்ணி அழகா அவங்களுக்கு கூட கொடுக்காம மொத்த குரங்குகளுக்கு வைக்கிறோம். மொத்த குரங்கு சாப்பிடுது. கண்டிப்பா எப்படி இருக்கும் பாருங்க. அது எங்கிருந்து எப்படி 90 கிலோமீட்டர் கிட்ட டிராவல் பண்ணி போய் வச்சுட்டு வரோம். அப்பவே பார்த்த வெயிட் எல்லாம் தூக்கிட்டு வந்தார்கள் சீடர்கள். பின்னாடியே வர்றாங்க, அப்படியே மேல வர 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 மேல போறோம். மேல போகணும்னு குரங்கு வருது. வேற லெவல் வீடியோ அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. வெயிட் தூக்கிட்டு வந்தார் ஒருத்தர், சரவணன் சொல்லியிருக்கேன், கூட தான் இருக்கிறாரு அவரு, நெருங்கிய நண்பரு. அது போக எனக்கு வேணுங்கிற எல்லா ஒர்க்கும் கூட இருந்து பாத்துக்கிறாப்ல. அடுத்த நாள் வராரு, எங்க ஒர்க் எல்லாம் முடிஞ்சு அன்னதானம் எல்லாம் முடிஞ்சாச்சு, வராரு. இப்ப எல்லா நம்ம பண்ணக்கூடிய வெளி அன்னதானங்களையும் ஃபுல்லா அவர் இருக்கிறாரு. என்ன மேட்ரு தெரியுமா நடந்தது? நான் எதரிசியா ஒரு சித்தா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவரு என் நண்பர் தான், ரமேஷ் அண்ணன் ஒருத்தர் பேசிட்டு இருக்கு. அவர் கேக்குறாரு, நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன் ஒரு 2 நிமிஷம். போனை வாங்கி பேசுறாரு. 1.5 மணி நேரமா 2 பேரும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. 2 நிமிஷம் போன வாங்கணும், 1.5 மணி நேரம். அதனோட முடிவுல என்ன தெரிய வந்ததுன்னா, இவர் பேச ஆரம்பிச்சு சில பல பிரச்சனைகளை ஒரு உடம்புல சொல்லிக்கிட்டே போறாரு. அவர் அங்க இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வராரு. அதோட எண்ட்ல என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்த ஆளே அவுட்டு. ஒரு ஒரு ரொம்ப அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. ஆனா பாருங்க, லக்கிலி ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்ல, உடம்புல நுரையீரல் மற்றும் இதயத்துல இருக்கக்கூடிய எல்லா அடைப்புகளையும் இப்படின்றதுக்குள்ள ரிமூவ் பண்றதுக்கெல்லாம் நம்ம மாட்ட ஆளுங்க இருக்காங்க. அந்த அளவுக்கு பண்றாரு. இப்ப பல சாதனைகள் பண்ணிருக்காரு வச்சுக்கோங்களேன். இமீடியட்டா மருந்து கொடுத்து நீங்க அவர் சரி பண்ணக்கூடிய லெவல்ல வந்தாச்சு. இப்ப அவரு அந்த மருந்து சாப்பிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, எப்படி வாழ்க்கை மாறுது பாருங்க. ஒருத்தனுடைய ஆன்மா மாறும்போது அவனை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களையும் எப்படி சுத்தப்படுத்து பாருங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. உங்களுடைய பாவ வினைகள்லாம் அது கடிச்சு சாப்பிடும் போதே கடிச்சு குதறியும். அது கர்ம வினைகள் சும்மா சின்ன விஷயம் கிடையாது. ஏங்க அவ்வளோ பெரிய மகான் வள்ளலார் என்னங்க, அறிவில்லாமையாங்க சொல்லுவார் ஜீவகாரியம் சாப்பாடு போடு எல்லாத்துக்கும். அவ்வளோ பெரிய மகான் சொல்றாரு சாப்பாடு போடுன்னு. யோசிக்க வேண்டாமா, நம்ம வள்ளலாரு மேலே நம்ம எல்லாம் பெரிய ஆளு. அவ்வளோ பெரிய ஆள் யோகம் பண்ணி தியானம் பண்ணு பயிற்சி பண்ணு மூச்சு பயிற்சி பண்ணு சொல்லு அன்னதானம் பண்ணுங்கிறாரு. ஏன்? முதல்ல அவனுக்கு காது ஓப்பன் ஆகணும். காது ஓப்பன் ஆனுச்சுனாதான் மற்ற உடல் உறுப்புகள் அனைத்து வேலை செய்யும். அப்பதான் சொல்றதே காதுல ஏறும். பசியோடு இருக்கும் வயிற்றிற்கு ஒருபடி உணவே ஞானம் தாங்கிறார் வள்ளலார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் இதுக்குதான் சாப்பாடு போடுறது. பாருங்க, என் லைஃப்ல எல்லாம் சத்தியமா